உங்கள் அனைவருக்குமே என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்தியா முழுவதிலும் பட்டியலின பழங்குடி மக்கள் சந்தித்து வருகின்ற சமூக பொருளாதார அரசியல் பிரச்சனைகள் ஏராளம் ஏராளம். அதுவும் குறிப்பாக மோடி அரசு பொறுப்பேற்ற இந்த 10 ஆண்டுகளிலே இதுவரையும் இல்லாத அளவிற்கு வன்கொடுமைகள் தலையுடித்து ஆடுகிறது. வன்கொடுமைகளை நிகழ்த்துவதற்காக சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்தாவது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பட்டியலின பழங்குடி மக்களுடைய குரலை எப்படியாவது வெடித்துவிட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்ற இந்துத்துவ சங் பரிவார அமைப்புகளுடைய ஆட்சி நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த நிலைமையில தமிழகத்தில் பட்டியலின பழங்குடி மக்களுக்கான ஒரு மாபெரும் மாநாட்டை, இப்படி ஒரு மாநாட்டை அனைத்து தரப்பட்ட மக்களையும் ஒருங்கிணைத்து தலித் மக்கள், பழங்குடி மக்கள், தலித்துகளில் இருக்கின்ற அத்துணை பிரிவு மக்களையும் ஒருங்கிணைத்து நடத்துகின்ற அந்த ஆற்றல், அந்த வல்லமை மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எப்போதும் உண்டு என்பதை நான் நன்கு அறிவேன் தோழர்கள். யாராலும் செய்ய முடியாத ஒரு கோரிக்கையை அது இடதுசாரியால் மட்டும்தான் நிகழ்த்த முடியும் என்பதை மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது. அதை அனுபவபூர்வமாக கடந்த ஒரு 15-20 ஆண்டுகளாக நான் நேரடியாக பார்த்து வருகிறேன். அருந்ததியர் மக்களுக்கான உள்ளிட ஒதுக்கீடு என்கிற அந்த கோரிக்கை, சமூக நீதி பட்டியலின மக்களுக்கு கிடைத்திருக்கிறது, ஆனால் அதில் கடைக்கோடியில் இருக்கின்ற மக்களுக்கு கிடைக்கவில்லை என்பதை கடந்த ஒரு 30 ஆண்டுகாலமாக, கால் நூற்றாண்டுக்கு மேலாக நாங்கள் மேடைகளில் முழங்கிக் கொண்டிருந்த அந்த கோரிக்கையை நடைமுறைக்கு கொண்டு வந்து அருந்ததியர் மக்களும் சமூகத்தில் சமூக நீதியை அனுபவிக்க முடியும் என்கிற ஒரு நிதர்சனத்தை, சமூக நீதியை கொண்டு சேர்த்த பெருமை மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உண்டு என்பதை நாங்கள் மறக்க மாட்டோம். அப்படிப்பட்ட மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி பிற இடதுசாரி கட்சிகளை ஒருங்கிணைத்து, தலித் அமைப்புகளை ஒருங்கிணைத்து, திராவிட இயக்கங்களை ஒருங்கிணைத்து இந்த மாபெரும் மாநாட்டை 2 முக்கியமான கோரிக்கைகளுக்காக, பஞ்ச நிலங்களை மீட்டெடுக்க வேண்டும், ஆணவ படுகொலைகளுக்கென்று தனியாக ஒரு சிறப்பு சட்டத்தை அமைத்திட வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தோழர்களே, ஏற்கனவே ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்காக ஒரு நீண்ட ஒரு பயணத்தை, நடைபயணத்தை தீண்டாமல் ஒழிப்பு முன்னணி சேலத்திலிருந்து சென்னையை நோக்கி தோழர் சாமிநாதன் அவர்கள் தலைமையில ஒரு மிகப்பெரிய நீண்ட பேரணி நடைபெற்றது. உடுமலைப்பேட்டை சங்கருடைய படுகொலை யாரும் மறந்திருக்க முடியாது. பட்ட பகுதியில ஒரு மிகப்பெரிய சாதி குறிப்பிடித்த ஒரு கும்பல் பேருந்து நிலையத்திற்கு அருகிலேயே தன்னுடைய துணைவியாரோடு வந்த சங்கரை வெட்டி படுகொலை செய்து, அந்த இடத்திலேயே படுகொலை செய்து விட்டு போன அந்த வீடியோ காட்சிகள் தமிழ்நாடு முழுவதும் சமூக வலைதளங்களிலே, தொலைக்காட்சிகளே ஒளிபரப்பப்பட்ட பொழுது, ஐயோ இப்படி ஒரு திரைப்படத்தில் பார்க்கின்ற அளவிற்கு இப்படி ஒரு கொடுமையான காட்சியாக இருக்கிறது என்று அதை பார்த்து கண்கலங்காதவர்கள் இருக்க முடியாது. அதே போலதான் சேலம் கோகுல்ராஜ் அவருடைய படுகொலை. ஒரு இன்ஜினியரிங் கல்லூரி மாணவர் தன்னோடு படித்த ஒரு மாணவியை திருமணம் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு காதலித்ததற்காக அவரை படுகொலை செய்த ஒரு மிகப்பெரிய கொடுமையான சம்பவம் தமிழகத்தில் நடந்தது. இப்படி எண்ணற்ற தொடர்ச்சியான படுகொலைகள், இன்றைக்கு இந்த படுகொலைகள் எந்த அளவிற்கு செல்கிறது என்று சொன்னால், ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் ஆதிக்க சாதி சமூகத்தை சார்ந்த பெண்களை காதலித்தார்கள் என்று சொன்னால், சொந்த மகளையே, சொந்த சகோதரையே வெட்டி படுகொலை செய்கின்ற அளவிற்கு செல்கின்ற நிலைமை இன்றைக்கு இந்த அளவிற்கு கொடுமையான சாதிகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்த்துவிட்டு இதை தடுப்பதற்கான சட்டங்களை இயற்ற வேண்டும் என்று கடந்த ஆட்சியிலே தொடர்ந்து பல முறை சொல்லியும் கூட அதை காது கொடுத்து கேட்பதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அதை காது கொடுத்து கேட்பதற்கு ஒருவேளை கேட்டாலும் கூட அதை நிறைவேற்றுகின்ற அந்த அதிகாரம், அந்த ஒரு வல்லமை அவர்களிடத்தில் இல்லை. ஆகவே கடந்த ஆட்சியில் என்னதான் கூப்பாடு போட்டாலும் அந்த கோரிக்கை நிறைவேறவில்லை. தொடர்ச்சியான பல முன்னெடுப்புகள் எடுத்தாலும் கூட அதை நிறைவேற்ற முடியவில்லை. ஆகவே இந்த ஆட்சியிலாவது ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கென்று ஒரு சிறப்பு சட்டம் வேண்டும் என்பது நம்முடைய மிக முக்கியமான கோரிக்கை. 2வது, பஞ்ச நிலங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பது. ஆங்கிலேயர் காலத்தில் கொடுக்கப்பட்ட பஞ்ச நிலங்கள் இன்று வரைக்கும்
அன்றைக்கு கொடுக்கப்பட்ட பொழுது இது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தான் அவர்கள் பரிமாறிக்கொள்ள முடியுமே தவிர அவர்களை தாண்டி மற்றவர்களுக்கு அதை விற்கவோ வாங்கவோ முடியாது என்கிற ஒரு கண்டிஷனின் அடிப்படையில் கண்டிஷன் பட்டா என்று வழங்கிய சமன்கீர் என்று சொல்லக்கூடிய ஆங்கிலேய அந்த கலெக்டர் செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் தலைமையில் கொடுக்கப்பட்ட அந்த பஞ்சம் நிலங்கள் இன்று வரைக்குமே நம்முடைய மக்களிடம் இல்லை. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கொடுத்த நிலங்கள் அதை வேற எவருக்கும் விற்கக்கூடாது வாங்கக்கூடாது என்று தெரிந்திருந்தும் கூட இதுவரைக்கும் அதை மீட்டெடுக்க முடியவில்லை. 12.5 லட்சம் ஏக்கர் நிலங்கள் இன்று வரைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கைகளுக்கு வரவில்லை. ஆக இதை மீட்டெடுப்பதற்காக எத்தனையோ போராட்டங்கள் தலித் இயக்கங்கள் இடதுசாரி இயக்கங்கள் எத்தனையோ போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். அதுவும் இந்த விழுப்புரம் மண்ணில இந்த பகுதியில விடுதலை சிறுத்தைகள் போன்ற இயக்கங்கள் அந்த நிக்கோலஸ் அவர்கள் தலித் மண்ணுரிமை கூட்டணி போன்ற அமைப்புகள் எத்தனையோ முயற்சிகளை எடுத்து அதற்கான பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் பஞ்சு நிலங்கள் மீட்டெடுக்கப்படவில்லை. ஆக இப்படியான ஒரு தொடர்ச்சியான முயற்சிகள் இருந்தும் கூட நடைமுறைக்கு வரவில்லை. ஆக இந்த இரண்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரு முக்கியமான நோக்கத்தோடு இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தோழர்களே, பொதுவாக திமுக இன்றைக்கு ஆட்சிக்கு வருகிறதோ அன்றைக்கு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி வைக்கின்ற கோரிக்கைகள் எல்லாம் நடைபெறுவது வழக்கம். அதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்படித்தான் எங்களுடைய அனுபவத்திலே பல கோரிக்கைகளை நாங்கள் வென்றெடுத்திருக்கிறோம். அன்றைக்கு மாமன்னன் ஒன்றியனுக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். மார்க்சிஸ்ட் கட்சி அதை வலியுறுத்தியது. திராவிட முன்னேற்ற கழகம் டாக்டர் கலைஞர் அவர்கள் நிறைவேற்றினார். அருந்ததியர் மக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். அன்றைக்கு கலைஞர் அவர்கள் திமுக அரசு அதை செய்து கொடுத்தது. இப்படி பல கோரிக்கைகள். அதே போலதான் இன்றைக்கு தோழர் அன்றைக்கு என் வரதராஜன் அன்றைக்கு முன்னெடுத்தார். இன்றைக்கு தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் முன்னெடுக்கிறார். இந்த கோரிக்கையும் நிறைவேறும் என்பதில் எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமாக இந்த கோரிக்கை நிறைவேறும். ஆனால் இங்கிருப்பவர்கள் இந்த ஆட்சியாளர்கள் தொடர்ச்சியாக ஒடுக்கப்பட்ட மக்கள் பழங்குடி மக்கள் எந்த அளவிலும் சமூக விழிப்புணர்வை பெற்றுவிடக் கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார்கள். ஆகவே எப்படியாவது இவர்களை சுற்றுநூறாக உடைத்துவிட வேண்டும் என்று தலித் மக்களை பிடித்தாலும் என்ற சூழ்ச்சி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பழங்குடி மக்களை அவர்களுடைய அடையாளமே தெரியாத அளவிற்கு அவர்கள் சிதைக்கப்பட்டு வருவது இன்றைக்கு இன்னொரு மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஆனால் இவைகளுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கின்ற விதமாகத்தான் ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு பதிலடி கொடுக்கின்ற வகையில் தான் கர்நாடகத்திலே பாஜக படுதோல்வி அடைந்தது என்பதை நாம் கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக தான் பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி மாற்றம் இந்திய மக்கள் அத்தனை வேளையே கொந்தளித்து போயிருக்கின்ற இந்த நிலைமையில ஒரு மாநில அரசு முன்னெடுக்க வேண்டிய கோரிக்கைகளாக இந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ சட்டங்களை மசோதாக்களை நிறைவேற்றி மாநில அரசு அனுப்பினாலும் கூட அதை மத்திய அரசு காது கொடுத்து கூட கேட்பதில்லை. இங்க இருக்கக்கூடிய கவர்னர் அதை கொஞ்சம் கூட இந்த மக்களுடைய தமிழ் மக்களுடைய உணர்வுகளை மதிக்காமல் எந்த ஒரு சட்டத்தையும் நிறைவேற்ற முடியாமல் இன்றைக்கு தடையாக இருந்து கொண்டிருக்கிறார். இந்த தடைகளை எல்லாம் மீறி பழங்குடி மக்களுடைய பட்டியலின மக்களுடைய இந்த கோரிக்கைகள் வெல்லுவதற்கான முயற்சியில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இறங்கி இருக்கிறது. நிச்சயமாக இந்த கோரிக்கைகளை வெற்றியடையாமல் அவர்கள் விடமாட்டார்கள். அந்த போராட்ட களத்தில நாங்களும் ஆதித்தமிழ் கட்சியும் உங்களோடு இணைந்து நிற்கின்ற வாய்ப்பை காலம் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. நிச்சயமாக இதில் வெல்லுகிறோம் வெல்லுவோம் தோழர்கள் என்று கூறிக்கொண்டு, தோழர்களே ஒரே ஒரு விஷயம்தான், இன்றைக்கு ஆளுகின்ற இந்த இந்துத்துவ சங் பரிவார அமைப்புகள் நமக்கு எதிராக எத்தனையோ போர்களை எத்தனையோ விதமான அடக்குமுறைகளை கையாளலாம். ஆனால் சங் பரிவார அமைப்புகளுக்கு இந்துத்துவ அமைப்புகளுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, நீங்கள் சங்கராச்சாரி என்று சொன்னால் நாங்கள் பெரியார் என்று சொல்லுவோம், நீங்கள் சாவர்கர் என்று சொன்னால் நாங்கள் அம்பேத்கர் என்று சொல்லுவோம், நீ கோச்சே என்று சொன்னால் நான் பகத்சிங் என்று சொல்லி நான் புலர்கிறேன், நீ மோடி அமித்ஷா என்று சொன்னால் நாங்கள் எச்சூரி ஸ்டாலின் என்று சொல்லி முழங்குவோம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இந்த மாநாடு வெல்லட்டும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய இந்த முயற்சி வெற்றி அடையட்டும், உங்களோடு இன்றைக்கும் களத்தில் இணைந்து இருப்போம். வாங்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.